வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது செவ்வாய் தோஷம்னா என்ன, ஜாதகத்தில் ஒருவர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தாக்கும் செவ்வாய் தோஷம், இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வந்து என்ன மாதிரியான விதிவிலக்குகள்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் தெளிந்தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தாக்கும் செவ்வாய் தோஷம், அதுக்கு என்ன மாதிரியான விதிவிலக்குகள்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் ஜோதிடர்கிட்டம் போய் ஜாதகம் பார்க்குறவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையா. ஒரு ஜோதிடர் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, ஒரு ஜோசியர் வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து கேட்குறாங்க. நான் கடந்த 10 ஆண்டு காலமாக ஜாதகம் பார்த்து வருகிறேன். என்னோடய அனுபவத்தில் ஏற்பட்ட சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இதில் நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து நிறையா இருக்குது. அது வந்து நம்ம அனுபவத்தில் தான் வந்து ஜாதகம் பார்க்க தான் வந்து நமக்கு அனுபவம் கிடைக்கும், அதில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களை, என்னோடய நான் பார்த்த ஜாதகங்களில் வந்து கிடைச்ச சில அனுபவங்களை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. சரி, இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறேன். செவ்வாய் தோஷம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 லக்னத்திற்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வந்து ஒரு ஜோதிட விதி இருக்குது. சரி, இப்படி இருந்தாலே வந்து செவ்வாய் தோஷம் தானா, அந்த செவ்வாய் தோஷம் வந்து எதுவும் கடுமையாக பாதிக்குமா, இல்லை என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் வந்து எல்லார்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லார்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தாக்கும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இதுக்கு விதிவிலக்கும் இருக்குது. அப்படி நம்ம விதிவிலக்குப்படி நம்ம பார்க்குறப்ப பெரும்பாலும் ஒரு 80% வந்து இந்த செவ்வாய் 80% ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். 80-90% கூட சொல்லலாம். பெரும்பாலும் வந்து 90% வந்து பெரும்பாலும் இந்த செவ்வாய் தோஷ விதி விலக்குகள் மூலமாக வந்து செவ்வாய் தோஷம் வந்து நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜாதகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக வந்து நமது முன்னோர்கள் வந்து நமக்கு ஜோதிட விதிகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க, விதி விலக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. சரி, இப்போ வந்து லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த செவ்வாயை வந்து எந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்தாக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை, அந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடு எந்த இடமாக இருந்தால், அதாவது எந்த வீடாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுக்குடைய கிரகம் வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு விதி விலக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது செவ்வாய் இருக்கிற வீட்டுக்குடைய கிரகம் வந்து என்ன, எந்த வீடு எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டுக்குடைய கிரகம் வந்து எங்கே இருக்குது, இந்த செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து என்ன, இந்த லக்னத்துக்கு உதாரணமாக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் அந்த செவ்வாயை வந்து எந்த கிரகம் பார்க்குது, சுப கிரகங்கள் பார்க்குதா இல்லை பாவக்கரங்கள் பார்க்குதா, இல்லை செவ்வாய் இருக்கிற வீடு வந்து எந்த வீடு, யாரோட வீட்டில் இருக்கிறாரா, புதன் வீட்டில் இருக்கிறாரா, குரு வீட்டில் இருக்கிறாரா, இல்லை சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரா, இல்லை சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரா, இல்லை சூரியன் வீட்டில் இருக்கிறாரா, இந்த மாதிரி அந்த இருக்கிற இடத்த பொறுத்து தான் வந்து இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லை நிவர்த்தியாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குங்க. சரி, என்ன மாதிரியெல்லாம் வந்து செவ்வாய் இருந்தாக்கும், எந்த இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தாக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து மேச ராசி தன்னோட சொந்த வீட்டில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அது வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்கிறாங்க.
அதே மாதிரி செவ்வாய் நீசமாகக்கூடிய கடகராசி, செவ்வாய்க்கு நண்பர் வீடான சந்திரன், செவ்வாய்க்கு நண்பர் சந்திரன், ஆனால் சந்திரன் வீட்டில் வந்து செவ்வாய் நீசம், அப்போ கடகராசியில் வந்து செவ்வாய் இருந்தாக்கும் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய் இருக்கிற வீடு வந்து ரெண்டாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான்காம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, பன்னெண்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எட்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ செவ்வாய் வந்து கடகராசியில் இருந்தாலே வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது. அதே மாதிரி மேஷத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கும், தன்னோட சொந்த வீட்டில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த செவ்வாய் இருக்கிற வீடு, எந்த செவ்வாய் இருக்கிற வீடு ரெண்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துக்கு நான்காம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துக்கு ஏழாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துக்கு எட்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து மேஷத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, அதே மாதிரி செவ்வாய் வந்து கடகத்தில் நீசமாகி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி சிம்ம ராசி, அதாவது சிம்மம், சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியும் இருக்குது. ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறது வந்து சூரியனோட வீடு, அப்போ சூரியன் வந்து செவ்வாய்க்கு வந்து நண்பர், நட்பான கிரகம், அப்போ தன்னோட நட்பு கிரகமான சூரியனோட வீட்டில் இருக்கிறப்ப செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விதி விலக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி தன்னோட சொந்த வீடான விருச்சகம், விருச்சகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ உதாரணமாக ரிஷபலக்கணம்னு வச்சுக்கிடுவோம், ரிஷபலக்கணத்துக்கு வந்து ஏழாம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குது, அப்போ ஏழாம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாக்கும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ ரிஷபலக்கணமாக இருந்து ஏழாம் வீட்டில் வந்து செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற விதியில் வந்து அந்த செவ்வாய் தோஷம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி, அதே மாதிரி செவ்வாய் மகரத்தில் வந்து உச்சமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அது வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். உதாரணமாக இப்போ மிதுன லக்னம் வச்சுக்கிடுவோம், ஒருவருக்கு வந்து மிதுன லக்னமாக இருக்குது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன லக்ன ஜாதகருக்கு மிதுன லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சம், அப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கப்ப அது எட்டாம் வீடாக இருந்தாலும் செவ்வாய் வந்து உச்சமாக இருப்பதால் அது வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து கும்பத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட விதியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் தன்னோட நண்பர்களின் வீடான தனுசு மீனம், அதாவது செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குருவின் வீடுகளான தனுசு மீனம் போன்ற இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற விதியில் வந்து வந்துடும். அப்போ உதாரணமாக இதே மிதுன லக்னம் வச்சுக்கிடுவோம், மிதுன லக்னத்துக்கு வந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்து இருக்கிறார், மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீடு வந்து தனுசு, அப்போ குருவோட வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறார், அப்போ ஏழில் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற விதியின் கீழ் வந்துடும். அப்போ மிதுன லக்னமாக இருந்து ஏழாம் வீட்டில் குரு வீட்டில் தன்னோட நண்பர் வீட்டில் நட்பு கிரகமான குருவின் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற விதியில் வந்து அந்த செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி மீனத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைங்க. அதே மாதிரி சுக்கிரனின் வீடுகளான இயற்கை சுபரான சுக்கிரன் வீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த விதிகளின்படி பார்க்குறப்ப செவ்வாய் தோஷம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி புதனின் வீடுகளான இயற்கை சுபக்கிரகமான புதனின் வீடுகளில், அதாவது மிதுனம் கன்னி போன்ற இடங்களில் வந்து செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜோட சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம எல்லா வீட்டையும் வந்து நம்ம பார்த்துட்டோம், 12 ராசி கட்டத்துலேயுமே வந்து செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜோதிட விதி இருக்குது. அப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா 95% அதாவது 95% வந்து 95% வந்து பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் இருக்காது
அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமைப்பு வந்து இருக்குங்க. சரி, இதே மாதிரி செவ்வாயோட வந்து செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களில் வந்து இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செவ்வாயோட குரு சேர்ந்திருந்தாலும், இயற்கை சுபக்கிரகமான குரு பகவான் சேர்ந்திருந்தாலும், இயற்கை சுபக்கிரகமான சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அது செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலும் செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு நண்பரான சந்திரன், சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2nd இடத்தில் இருக்கிற செவ்வாயோட 4th இடம் 7, 8, 12 போன்ற இடங்களில் இருக்கிற செவ்வாயோட சந்திரன் சேர்ந்து இருந்தாலும், சந்திரன் பார்த்தாலும், இந்த இயற்கை சுபக்கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் பார்த்தாலும், செவ்வாயை வந்து பார்த்தாலும், செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் அது வந்து செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி மற்ற எந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகத்தோடு வந்து செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அது செவ்வாதோஷம் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜோட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த செவ்வாயோட இயற்கை பாவக்கிரகங்களான சனி, ராகு, சூரியன் போன்ற கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறப்ப, உதாரணமாக இப்போ மிதன லக்னம் வச்சுக்கிடுவோம், மிதன லக்னத்துக்கு 2nd வீட்டில் வந்து செவ்வாய் நீசம் அப்போ செவ்வாதோஷம் இல்லை. ஆனால் அந்த செவ்வாயோட சனி ராகு 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அப்போ மிதன லக்னத்துக்கு 2nd வீடான குடும்பஸ்தானத்தில் வந்து இயற்கை பாவக்கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கிறப்ப அந்த 2nd இடம் அதாவது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்ப, இந்த செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்களை வந்து மீனத்துலேருந்து குரு ஆட்சியாக வந்து பார்க்குறான்னு வச்சுக்கிறோம். மிதன லக்னத்துக்கு 10th வீட்டிலேருந்து குரு பகவான் வந்து மிதன லக்னத்துக்கு 2nd வீட்டில் இருக்கிற செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்களை வந்து இயற்கை சுபரான குரு பார்க்குறப்ப இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல குடும்பம் அமைஞ்சு, நல்ல கல்யாணம் முடிஞ்சு, நல்ல குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருப்பாக அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுக்குடைய கிரகம், செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் அது வந்து செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜோதிட விதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ பெரும்பாலும் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து செவ்வாதோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் செவ்வாதோஷத்தை பற்றி நிறைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல சிறந்த ஜோதிஷர்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவுபட நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ இந்த செவ்வாயை வந்து இயற்கை சுபகிரகங்களை வந்து பார்க்குறப்ப சேர்றப்ப இதெல்லாம் வந்து இந்த செவ்வாதோஷம் வந்து பெரும்பாலும் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன வீடுகளில் வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ இந்த கிரகங்களோட எந்த மாதிரி கிரகங்களோட இந்த செவ்வாய் சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் வந்து செவ்வாயை பார்க்குது, இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு தான் நம்ம செவ்வாதோஷத்தை முடிவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ பெரும்பாலும் வந்து நம்ம செவ்வாதோஷத்தை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை ஒருவேளை உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தால், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போய் 2 நெய்தீபம் போடுவதன் மூலமாக தொடர்ந்து 1-6 மாதம் தொடர்ந்து நீங்கள் முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது சாயங்காலம் 2 நெய்தீபம் போடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு செவ்வாதோஷத்தை பற்றி இருக்கிற பயம் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி முருகன் கோவில்களான பழனி முருகன் கோவிலில் போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை போய் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குன்னு பயம் இருந்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம், அந்த பயம் வந்து நீங்கி நீங்கள் வளமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ இதாங்க வந்து ஜோதிட விதி. அப்போ பெரும்பாலும் நம்ம செவ்வாதோஷத்தை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இது மாதிரி நிறைய ஜோதிட சம்பந்தமான பதிவுகள்லாம் வந்து போடுறதா இருக்கேன். நன்றி, வணக்கம், நன்றி.